கடந்த 2004 நவம்பர் 18 நடிகர் தனுஷுக்கும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்திற்கும் கோலாகலமாக திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிகளுக்கு யாத்ரா மற்றும் லிங்கா என்ற 2 மகன்கள் இருக்கிறார்கள். தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இருவருக்கும் பிறந்த 2 மகன்களை ரஜினிக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதனால் தன்னுடைய பேரன்களை தன் கண்முன்னே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ரஜினி ஆசைப்பட்டிருக்கிறார். தனுஷ் ஐஸ்வர்யா இருவரும் கடந்த ஆண்டு தங்களுடைய விவாகரத்தை அறிவித்தனர். திடீரென இருவரும் தங்களுடைய விவாகரத்தை அறிவித்ததால் அனைவரும் அதிர்ச்சியடைந்தார்கள். இவர்களுடைய விவாகரத்துக்கு என்ன காரணம் என்று இதுவரை தெரியவில்லை. இந்த நிலையில் ஐஸ்வர்யா ரஜினி இயக்கத்தில் தனுஷ் நடித்த 3 திரைப்படத்தின் விழாவில் தனுஷ் பேசிய போது தன் மனைவி மீதான குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டே போனார். அதாவது படத்தின் மொத்த அதிகாரம் இயக்குனர் என்பதால் அதை பயன்படுத்திக் கொண்டு ஐஸ்வர்யா தன்னை ரொம்ப டார்ச்சர் செய்தார் எனவும் சும்மா எடுத்ததற்கெல்லாம் இங்கே வா அங்கே போ என தன்னை அலக்களித்து அவமானப்படுத்தியதாகவும் கிண்டலாக தெரிவித்தார். ஆனால் ஐஸ்வர்யா இதையெல்லாம் சுத்தமாக இல்லை என்று அவர் முன்பாகவே மறுத்துவிட்டார். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது 3 படத்திலிருந்துதான் தனுஷ் ஐஸ்வர்யா வேசல் அதிகமாக ஆரம்பித்திருப்பதாகவும் கிட்டத்தட்ட விவாகரத்துக்கு அச்சாரம் பட்டது இந்த படம் தான் என்றும் சந்தேகம் தோன்றுவதாக கோலிவுட் வட்டாரத்தில் ஒரு பேச்சு அளிக்கிறது. தற்போது இது சார்ந்த வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் வைரலாகி வருவது குறிப்பிடத்தக்கது.